ஹேலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி விலாக். என்னடா நான் வந்துடுன்னு காரில் உட்காந்து வீடியோ பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து நான் சும்மா இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்லையும் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கேஎஃப்சியும் பீஸா ஹட்டும் சேர்ந்து ஒரு காம்பினேஷனில் பீஸா போட்டிருக்காங்க. கேஎஃப்சி பீஸா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ்புக் போனாலாக தான் வருது, யூடியூப் போனாலாக தான் வருது, இன்ஸ்டாகிராம் போனாலாக தான் வருதா? நம்மளுக்கு கேஎஃப்சினாலே பிடிக்கும், பீஸானாலும் பிடிக்கும். ஸோ ரெண்டும் கலந்த மாதிரி இன்றைக்கி எப்படி ட்ரை பண்ணி பார்த்துருமா? ஸோ இப்போ ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறேன், நேராக அங்கே போயிட்டு கடை பக்கத்துலேயே தான், ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் உள்ள கடை இருக்குது, அங்கே போயிட்டு அப்படியே வாங்கிட்டேன் டப்புன்னே ஒரே ஒரு பீஸா வாங்கி ட்ரை பண்ணி விட்ருவோம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், வர்த்தா வருத்தில்லையா பார்த்துருவோமா? ஸோ வாங்க வீடியோ கொலப்பலாம். ஸோ இங்கே தான் இருக்குது இந்த பீஸா ஹட்டு. ஏதோ காரை பார்க் பண்ணிட்டு வந்தாச்சு, அலை இல்லை, காலியாக இருக்குது. ஸோ ப்ரோ, கேன் யூ கிவ் மீ தி நியூ கேஎஃப்சி பீஸா? Yes, this KFC pizza please. Which size is a medium large? I'll take the medium one. So guys, பார்த்தீங்கன்னா pizza order பண்ணி முடிச்சிருந்தாச்சு. Okay, egg தேதோ பாய். ஓ, வீடியோ கிளியராக இருக்கா? வீடியோ கிளியராக இருக்கா? எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா பீஸா ஆர்டர் பண்ணிட்டு வந்தாச்சு. இதோ இருக்குது பீஸா. இதோ பீஸா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 41 ரூபாய். நாங்கள் மெனுவில் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் மீடியம் தான் ஆர்டர் பண்ணேன், ஏன்னா மாசம் கிடைச்சிப்பா, பையில 10 பீஸா கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் உள்ள இருக்க ஒரு சின்ன கடை. பீஸா ஆட்டுனாலே உங்களுக்கு தெரியும், நிறைய இடத்துல பிரான்ச் வச்சிருப்பாங்க. கோவிட் டைமுங்கனால உள்ள சீட்டிங் கெப்பாசிட்டியில், நான் ரொம்ப ஜூமின்ல வச்சிருந்திருக்கேன் கேமராவை, நான் இப்போ தான் கவனிச்சேன், உள்ளே வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது, ஆனால் கோவிட் டைம்னால சீட்டிங் கிடையாது, ஓன்லி டேக்அவே. ஸோ நான் ஆர்டர் பண்ணிட்டு காரில் உட்காந்துருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நான் பேர் இன்ட்ரோ கொடுத்தோன்னே, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வேர்க்கடலை விற்பாங்கள, அதேமாரி வேர்க்கடலை விற்கிறாங்க. ஸோ இந்தமாரி யாராச்சும் பார்த்தீங்க கத்தாரில் லோக்கலில் வேர்க்கடலை நிறைய இடத்துல விற்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து அப்படி எப்படி ஈவினிங் டைமில் வந்து இந்த 1 ரியால் பொட்டணம் கட்டு. ஸோ 1 ரியால் நம்ம எதுவும் கெட்டு போக மாட்டோம். ஸோ அந்தமாரி அவங்களுக்கு காசாக கொடுங்க, இல்லைனா இந்தமாதிரி வாங்கிங்க. சில பேர் காசாக கொடுத்தீங்கன்னா அவங்க என்னடா அவங்க காசாக கொடுக்குறான்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் நான் இது வாங்கிக்கிட்டேன். ஸோ யூஸ்வலாக வந்து இந்தமாதிரி நான் எங்கள் பத்தலாம் வாங்கிடுவேன். அந்த ஃபுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஃபேஸ்புக்கில் அந்த ஆட் திருப்பி காட்டினா அவங்களுக்கு அந்த ஆடை காட்டலான்னு பார்க்குறேன். வருது மாத்திரி டப்புனு பார்ப்போமா, இந்த ஹேடு மட்டும் இப்போ வரலன்னு வச்சிங்களேன், செம்மா கடுப்பாயிடும். இவ்வளோ நேரம் பார்த்துமே இப்போ வந்து நம்ம தேடும் போது ஒன்று வந்து கிடைக்கவே கிடைக்காது. நம்ம இது தேடலன்னு வச்சிங்களேன், அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு உள்ளும். ஒருவேளை நம்ம இங்கே வந்துட்டோம்னு தெரிஞ்சு காட்ட மாட்டேங்க. இது ஆடு வாடா, ஆடு வாடா, ஆடு ஆடு டேய் சொதப்பினாதரா. நானும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறேன், இங்கே காணும். நம்ம எப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ அப்போ வரும், எப்போ தேவைப்படுதோ அப்போ வராது. ஆமாங்க, நான் அப்போ கூட வந்துச்சு, நான் சரி வீடியோ காட்டிக்கலாம், சரி ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு புதுசாக வரமாக காட்டிக்கலாம்னு நினச்சேன். போயிடுச்சு, காணுமே. வாடா வாடா வாடா, உன்னை தாண்டா தேடுறேன். பீஸான் தேடினா வருமோ? தேடினா அதுக்கு போய் ஆடு கிடையாதுப்பா. இதுதாங்க அந்த ஆடு, இது இப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கு எங்களுக்கு ரொம்ப நேரமாக, தெரியுதுங்களா? ஓகே, வந்து பிக்கு வந்து 55 நினைக்கிறேன், ஸ்மால் வந்து 27, மீடியம் 41. நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன், க்ளோஸ் அப்பில் தான் எடுத்தேன் காட்டினேன். சரி சாப்பிட்டு பார்ப்போம். A few moments later. Thank you brother. Thank you. ஸோ பீஸா வந்துருச்சு, மணக்குதுப்பா காரு. டப்புன்னு உள்ளே வந்தோடனே அப்படியே பீஸாவே மணக்குது, பீஸா ஸ்மெல்லு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சப்பும் டிஷ்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பீஸா ஓப்பன் பண்ணுவோம். நான் அதுக்கு முன்னாடி காரை கொஞ்சம் சீட்லலாம் இருக்குது, கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இதான் இந்த பீஸா, மீடியம் சைஸ் பீஸா. ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கெச்சப்பும் டிஷ்ஷும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபைன். அண்ட் இங்கே கேஎஃப்சி திறந்தோடனே கேஎஃப்சி பீஸா, பேன் பீஸா, மைனீஸ் நல்லாவே மேலே அழகாக ஊற்றி விட்ருக்காங்க, கார்ன் போட்டிருக்காங்க, கேஎஃப்சி சிக்கன் இருக்குது. அண்ட் க்ரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, ஏன்னா பேன் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ சூடாக இருக்கே பீஸா. ஸோ பார்த்தீங்கன்னா பீஸா நல்லா சூடாக இருக்குது, சீஸி புல் வருதா பார்ப்போமா. ஊ எஸ், சீஸி புல் வந்துருச்சு. ஓ எஸ், ஸோ சாப்பிடுவோம்மா, வாங்க சாப்பிடுவோம், வாங்க சாப்பிட்லாம். ஸோ நல்ல சீஸி புல்லான ஒரு பீஸா, கொஞ்சம் ஏசியில் காட்டிக்கிறேன், சூடாக இருக்குது, கையிலேயே பிடிக்கும்ல. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல அப்படியே க்ளோஸ் உள்ள பாருங்கள், நல்லா இந்த கார்ன்லாம் போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த கார்னு, அதுக்கப்புறம் சிக்கன், அது மேலே மயோ, அப்படியே அப்படி தான் இருக்குது. அந்த சைடு அந்த சிக்கன் பால்ஸ் மாதிரி இருக்குது. ஒருவேளை அந்த கேஃப்ஸில் பாப்கார்ன் இருக்கும்ல, ஸோ அந்த பாப்கார்ன் சிக்கன் நினைக்கிறேன். ஸோ பீஸா கையில் வச்சுட்டு ரொம்ப நல்லா பேச முடியலங்க, சாப்பிடுவோம்மா. சீஜி புல் பார்த்தீங்களா, இப்போ வரைக்கும் அந்த கேஎஃப்சி பால் வரல, வெறும் அந்த கார்ன் தான் வந்துருச்சு.
கார்ன் டேஸ்ட் இதில் அவ்வளோவா இனிக்குது இல்லைடா. மைனீஸ் நல்லாயிருக்கு, உங்களுக்கு தெரியும் சீஸும் நல்லா தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் இந்த பால், இந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாலை கடிப்போம். சீஸ் புல் வேறு லெவல்ப்பா, நான் எக்ஸ்ட்ரா சீஸ் எதுவுமே சொல்லல, அப்படியே ஆர்டர் பண்ணிட்டோம். சீஸ் புல் வேறு லெவல். ஆமாம், இந்த கேஎஃப்சியில் ஒரு பாப்கார்ன் இருக்கும் தெரியுமா குட்டி குட்டியா, அதே பாப்கார்னு நார்மல் பீஸாவில் கொஞ்சம் மைனீஸு கொஞ்சம் சீஸ்னே எக்ஸ்ட்ரா போட்டு கார்ன் போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது, அந்த ஸ்பைசி பவுடர் மேலே தூக்கி விட்டுருக்காங்க, கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பீஸா தான் ஒரு கேஎஃப்சி அந்த ஒரு பால் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்டு எனக்கு அந்த கார்ன் டேஸ்ட் அவ்வளோ பிடிக்கல, அந்த கார்ன் இருக்கனால ஒரு மாதிரி ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்குது பீஸாவில், எனக்கு அந்தளவுக்கு சூட் ஆகல, ஒரு மாதிரி ஒரு ஸ்வீட்டி டேஸ்ட் கொடுக்குது. மற்றபடி பீஸாவில் அந்த பாப்கார்னாக இருக்கட்டும் சீஸாக இருக்கட்டும் செம்மையாக இருக்குது. சூடாக வர சாப்பிட்டேன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தின் க்ரஸ்ட் அண்ட் திக் க்ரஸ்ட் கிடைக்குது. நான் பேன் பீஸா எடுத்தேன், ஸோ க்ரஸ்ட் கொஞ்சம் திக்காக இருக்கும். நான் அப்படி சொல்லணும் டோ ஃபீல் தெரியும் உனக்கு, உங்களுக்கு வந்து இந்த டோ ஃபீல் இருக்கக்கூடாது, இன்னும் மெலிசாக இருக்கணும். மெலிசாக இருந்தால் பீஸா பிடிக்க முடியாது, டபக்கு நான் மீனும் அவ்வளோதான். ஆகுப்பா, ஒரு நார்மல் பீஸா வித் கேஎஃப்சி பாப்கார்ன். மற்றபடி அப்புறம் நான் அடுத்த டைம் ஆர்டர் பண்ணால் எனக்கு காணும் போதெல்லாம் நான் முடிஞ்ச வெங்காயம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ இங்கே சீஸ் இருக்குப்பா, ஐயோ ஒரு சீஸு இந்த பார்த்தீங்களா சீஸு, அந்த அளவுக்கு சீஸ் இருந்துருக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க, இந்த கேஎஃப்சி பீஸா வந்து ட்ரை பண்ணுறது அந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ இது வரைக்கும் இப்போ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், சி யூ, பாய் பாய்.